சிட்டி லைஃப் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஐஎம்எல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு எடுத்தது தாங்க இந்த விலாக். சரி ஓகே, வெளியில் வந்து சில அது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, சரி ஓகே விலாகை எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தது தாங்க. அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டோம், மத்தியானம் மட்டும் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு ஓகே ஒரு சாயந்தரமாக வந்து வெளியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா மைச்செடி ஒரு நர்சரி கார்டன் இருக்கு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போனோம் ஃபர்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மைச்செடி நர்சரி கார்டனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. ஸோ இங்கே வந்து நிறைய குரோட்டன்ஸ் வச்சுருந்தாங்க, வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பிளான்ட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50-100 வரைக்குமே இருந்துச்சு இதோட ப்ரைஸ் ரேட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனில் வந்து அந்த மட் பாட்லாம் வந்து வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு அதுவும். பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மங்கீஸ் வந்து இருந்துச்சு, மரத்துலேருந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேறு என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நர்சரி கார்டனை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ நிறைய குரோட்டன்ஸ் செடிலாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு செடிக்கிலையும் ப்ரைஸ் டாக் வந்து வச்சுருந்தாங்க அவங்க. பார்த்தீங்கன்னா செடி வந்து அப்புறம் தேவையானது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே பில் கவுண்டர்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேயும் வந்து நிறைய ஜக் மாதிரிலாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து மட் பாட்ஸ் மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சீட்லாம் வந்து செல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பீன்ஸ் அப்புறம் காலிஃப்ளவர் சீட்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆங்க்ரி பேர்டு கார்ட்டூன்லேயே வந்து மட் பாட் இருந்துச்சு, ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் சிட்டுக்குருவி மாதிரி ஒரு மட் பாட் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே ரிலையன்ஸ் மால் வந்திருந்தோம். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாலில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் கலர்ஸ் வச்சு அப்படியே அந்த பலூன்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க மால் ஃபுல்லாக. ஆக்சுவலி ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தாங்க வந்திருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செல்லர்ஸ்குள்ளார போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப் வந்து உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பர்சனல் கேர் ஆட்டம் லோஷன், அப்புறம் வந்து பர்ஃப்யூம் அந்த மாதிரி நிறைய வந்து, அப்புறம் மேக்கப் செட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம சாப்பிட்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் அப்புறம் ஆல்மண்ட் டேட்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்நாக் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பட் ஆனால் பிளான் கேன்சல் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம பூமராங் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பூமராங் போனோம். உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு மெனு கார்டு பார்த்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் ட்ரிசில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி அந்த ஐஸ்கிரீம் மேலே வந்து அந்த ஹாட் சாக்லேட் வந்து போர் பண்ணும்போது அப்படியே ரொம்ப மெல்ட் ஆகி ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அவசரத்தில் வந்து ஸ்பூனில் எடுத்து அப்படியே வாயில் வச்சுட்டேன். எனக்கு வந்து நாக்கு சுற்றுச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஓகே சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் வந்து வாங்கியிருந்தோம், சாக்லேட் கோன் வாங்கியிருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோல்ட் காஃபி வந்து வாங்கியிருந்தோம் சாக்லேட் ஃப்ளேவர்லேயே. ஸோ வித் ஐஸ், ரெண்டுமே வந்து வித் ஐஸ் வாங்கியிருந்தோம்.
ஸோ எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 வந்துருச்சு, ஆக்சுவலி 700 சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு அப்புறம் அந்த ரிலையன்ஸ் மாலில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும் வாங்கியிருந்தோம், ஒரு 200 மேக்கப் ப்ரஷ், ஃபேன் ப்ரஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்ட்டு. என்னென்ன செடி வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி, ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நந்தியா வட்டம்னு சொல்லிட்டு இந்த ஒரு செடி வாங்கியிருந்தோம். ஸோ விநாயகருக்கு இதில் இருந்தால் பூ வைப்பாங்க. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். இட்லி பூ செடி வாங்கியிருந்தோம். இது வந்து ஜாஸ்மின் செடி, ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன், ஸோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு குரோட்டன் செடி, இது ஒன்று வாங்கியிருந்தோம். இட்லி பூ செடியிலே இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து ஃப்ளார் பூக்கிறது வந்து இது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்து மண் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி ஃபர்டிலைசர் கிரேடில் வந்து மட் வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க. ஸோ இதோடு நான் வந்து வ்ளாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நாங்கள் வந்து வெளியில் அவுட்டிங் பிளான் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சிட்டி லைஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சிட்டி லைஃப் சேனலோடையும் எங்களோடையும் ஸ்டே டியூன்டாக இருங்க.